ஆரம்பித்தோம். பட் பேட் லக் என்னென்னா செட்டெல்லாம் போட்டோம், லைவ்ல போய் மூணாறுல பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். இட் வாஸ் நவம்பர் டிசம்பர் டைம், என்ன ஒரு நைட் நடக்கிற கதை. எங்களுக்கே வந்து ஒரு நிறைய பேர் எங்கள் டீம்லேயே வெளியே பார்த்தவங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் இருக்குது மேக்கிங்கில் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சடனாக நானும் ரமணனும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் ஆர்யா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒன்றுமே இல்லை, ஒரு மெசேஜ் பண்ணேன், என்னடா அப்படின்னு டாலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைட்டாக வந்து லுக் அண்ட் ஃபீல் சினாப்சிஸ் அனுப்பிச்சேன். டேரக்டர் பேர் சொல்ல வேண்டாம், வச்சு ட்ராவல் பண்ண ஒரு 7-8 போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரியான ஒரு ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் சடனாக ஒரு வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வருஷங்களாச்சு உங்களை சந்தித்து. நான் ஐ திங்க் பிஃபோர் கோவிட்னு நினைக்கிறேன், பேட்டாக்கப்புறம் நான் சந்திக்கவில்லைன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கப்புறம் கோவிட், அப்புறம் வசந்தமுல்லை ப்ராசஸ் போயிட்டு இருந்தது, அப்புறம் அதுக்கப்புறம் மகான் பண்ணேன் நான், அப்புறம் ஓடிடி ரிலீஸ் அமேசான் ரிலீஸ் ஆயிருந்தது, அப்புறம் அமூவ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் எல்லாம் ஏதோ படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் நான். கொஞ்சம் செலக்டிவாக இருக்கேன் இந்த வாட்டி, எந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாது, கரெக்டான கான்டென்ட்டை சூஸ் பண்ணி கரெக்டாக பண்ணணுன்றதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் இந்த வாட்டி. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சிவராஜ்குமார் சார் ஒரு மெசேஜ் பண்ணேன், அவ்வளோதான். உடனே ஈவினிங் கால் பண்ணார், வாங்க நாளைக்கு ஈவினிங் வந்துருங்க, நான் ரிலீஸ் பண்ணுறேன், நான் பண்ணாமல் அப்படின்ட்டாரு. நேராக போனேன், அவர் ரிலீஸ் பண்ணார். அதே மாதிரி சிரஞ்சி சாருக்கு ஒரே ஒரு மெசேஜ் தாங்க, ஜஸ்ட் சார் இது இது அப்படின்னு நான் சொன்னேன். ஹே கமான் கம் டுமாரோ அப்படின்ட்டாரு. நேராக போனேன். யூனோ போத் ஆர் லைக், யூனோ சிவராஜ்குமார் சார் ஆகட்டும், சிரஞ்சி சார் ஆகட்டும், ஏன் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காங்கன்னா, அவங்களோட அந்த சிம்பிள் சிட்டி ஆகட்டும், ரிசீவிங், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆகட்டும், யாருக்கும் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணாமல் தே கேன் அவாய்ட், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் யூனோ த தே ரியலி தேங்க் சிவராஜ்குமார் சார் அண்ட் மெகாஸ்டார் சிரஞ்சி கார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். பேட்டக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டிஸ்கோ ராஜா செட்ஸுக்கு போனதுக்கப்புறம் சார் நானும் ராம் சாரும் மீட் பண்ணோம். மீட் பண்ணதுக்கப்புறம் தென் அங்கே ஒரு ஒரு ஜெல்லாக இருந்தது ரெண்டு பேர்த்துக்கும், ஒரு 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 நல்ல ஒரு அவரோட இது என்னோட இதுவும் ஒரு நல்ல ஒரு செட்டாக இருந்தது. தென் அவர் சொன்னார், சார் நம்ம ஒரு படம் பண்ணலாம் சார். இன்னும் ஓகே சார் பண்ணலாம் சார், அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டைரக்டர் பேர் சொல்ல வேண்டாம், வச்சு ட்ராவல் பண்ண ஒரு 7-8 போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரியான ஒரு ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருந்தது. அப்புறம் சடனாக ஒரு ஒரு முடிவெடுப்போம் இல்லையா, டக்குன்னு நான் எப்போவுமே டக்கு டக்குந்த முடிவு எடுப்பேன், ரொம்பலாம் யோசிச்சியெல்லாம் டிலேலாம் பண்ண மாட்டேன், எஸ்என்ஐ எஸ் நோ நோ அது இந்த மாதிரி தான் இருக்கும் முடிவு. ஸோ சடனாக என்ன அப்படின்றது, இப்படி ராம் சார் வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்ன சார் என்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றது. சரி இருங்க சார் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஐ வாஸ் சீயிங் ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அவர் வந்திருக்கார்ல, அருண் வந்திருக்கார்ல, அருண் நடித்த ஷார்ட் ஃபிலிம், டபுள் ஆக்ஷன், ரொம்ப அழகாக க்யூட்டாக பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தால் நான் பார்த்தேன், சூப்பர் செம்மையாக பண்ணுறானே பார்த்துட்டு உடனே என் டீமில் நான் சொல்லி, டே இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த பையன் யாரும் கண்டுபிடிக்கணும் போது அவன் போயிட்டு, அண்ணா இந்த மாதிரி தான் லிங்க் இது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சொன்னான். வந்து அப்படி போய் அவருக்கு மெசேஜ் பண்ணலான்னு மெசேஜ் பார்த்தா 2014 அவர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு, அண்ணா ஹேவ் எ குட் ஸ்கிரிப்ட் ஃபார் யூ, கனே கம்மா நேரட் கனே கம்மா நேரட், அப்போ தான் பார்க்குறேன். இல்லை 2014 மெசேஜ் பண்ணியிருக்காரு. அவர் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இமீடியட் நம்பர் கொடுத்து வான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேட்டேன், இந்த டபுள் ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் எனக்கு நல்லா இருக்குது, இது என்னன்னு ஒரு சொல்கிறேன்னு சொன்னார். ஃபஸ்ட் ஆஃப் ஐ வாஸ் ரியலி லைக்ட், ஒரு 2 டைம் எடுத்தார். 2 அப்புறம் கொஞ்சம் செகண்ட் ஆஃப் நிறைய ஒர்க் இருந்தது, கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, சரி டைம் ஆகும். சரி நான் உன்னே கேட்டேன், ரமணன் நீ எந்த நீ ஏதாவது ஒரு ஆஸ் அ டைரக்டரை வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு 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 லைன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பார்க்காக உனக்கு தோணும் ஏதாவது விஷயம் இருக்கும் இல்லையா ஒரு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்ணா அப்படின்ட்டு இந்த ஒரு லைன் மட்டும் தான் என்கிட்ட சொன்னாப்பில, தட்ஸ் இட் நான் சொன்னேன். ஓகே ரைட், வி ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம், ஓகே ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்னு சொன்னேன். உடனே ராம் சார் கால் பண்ணேன், சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைன், நான் ஜஸ்ட் சினாப்சிஸ் அனுப்பி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. உடனே ராம் சார் சவுண்ட்ஸ் குட் சார்னர், செகண்ட் டே வி ஃப்ளை டு ஆக்சுவலி ஹைதராபாத், மீட் பண்ணோம், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. இதில் முக்கியமாகவும் ரேஷ்மியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா, ஏன்னா சில இதெல்லாம் சொல்லிவிடுவேன் எனக்கு கிளியராக வந்து, சில பேர் நிறைய பேர் வரும்போதில் இது வேண்டாம் இது வேண்டாம் வாங்கினாடி போதும் திருப்பி திருப்பி அப்படி போய் மாட்டிக்காது அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்லுவா. ஸோ அந்த டைம் ஐ ஸ்டார்டட் லிசனிங் ஹர் அண்ட் ரேஷ்மி வாஸ் வெரி ஸ்ட்ராங், லைக் யூ வி கேன் கோ வித் ரமணன் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி ஸ்டார்டட். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆன ஒரு வசந்த முல்லை தான். தென் வி டுக் ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் லாங் டைம் எடுத்தோம், பிகாஸ் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த படத்தில் வந்து. நீங்கள் ஒரு 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 ஸ்டார்டிங் 20 அப்புறம் ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு கதை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கான்டென்ட், வெரி எக்ஸ்பெரிமெண்டல் கான்டென்ட்.
ஏன் அப்படின்னு ராம் சார் நாங்கள் பேசும்போது ஏன் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் நம்ம லீடு நம்ம ஒரு வேறு மாதிரி லீட் ரோலாக கரெக்டாக எனக்கு இது பண்ணது ராம் சார் இருக்கார் சப்போர்ட் இருக்குன்னு போது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ஒரு பெரிய இதாக பண்ணலாமான்றது இருந்தது. பட் நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஒரு சம்திங் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு நல்ல ஒரு கான்டென்ட்டாக பண்ணோம். ஒரு கரெக்டான ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சரியான விஷயத்தை சூஸ் பண்ணி பண்ணோன்றது கான்ஃபிடென்ட் இருந்தது. ஸோ பட் ஐ லைக் தி ஸ்கிரிப்ட். அதே கான்ஃபிடென்ட் இந்த ஸ்கிரிப்ட் மேலே எங்கள் எல்லாத்துக்கும் இருந்தது. அதனால் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேக்கு கொஞ்சம் நிறைய டைம் எடுத்தோம். ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு ஒரு 8 months எடுத்தோம். ரமணன் பண்ண ஸ்கிரிப்ட் பிளே, தென் வி ஆல் சிட் ஃபார் த ஸ்கிரிப்ட் பிளே, அடிஷ்னல் ஸ்க்ரீன் பிளே பண்ணி இப்படி எல்லாம் ஒர்க் பண்ணி ஸோ செதுக்கி கடைசியில் பணம் பண்ணிட்டோம். ஆரம்பித்தோம். பட் பேட் லக் என்னென்னா செட் எல்லாம் போட்டோம். லைவில் போய் மூணாறில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணோம். இட் வாஸ் நவம்பர் டிசம்பர் டைம். ஏன்னா ஒரு நைட் நடக்கிற கதை, ரெயினில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ அங்கே இருக்கிற குளிருக்கு வந்து ப்ராக்டிகாலிட்டிஸை வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு தென் அகேன் செட்டு போட வேண்டிய சுச்சுவேஷன். ஒரு பெரிய செட் இங்கே வல்சரவாக்கம் ஆவின் பால்பத்தில் போட்டோம். தென் கோவிட் வந்தது. திருப்பி அது திருப்பி எல்லாமே ரீசெட் பண்ணி கொண்டு வந்து மூணு லாங்குவேஜ்க்கான ஒரு ஒரு டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரைட் டைம் டு ரிலீஸ். ஸோ பிப்ரவரி 10th எங்களுக்கு சரியான ஒரு டைம் மா இருக்கும் கண்டிப்பாக. கரெக்டாக போன வருஷம் பிப்ரவரி 10th எனக்கு மகான் ரிலீஸ் ஆயிருந்தது ஓடிடியில். ஓ கரெக்டான டைமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யார் மியூசிக் போகலாம், ஏன்னா இட்ஸ் மியூசிக்கெல்லாம் இருந்தது. ஸோ இந்த மியூசிக் வந்து ஒரு பிளேஸ் எ பிக் ஜாப்னு பார்க்கும்போது என்னன்னு நான் ராஜேஷை வந்து நேரம் முடிச்சதுலேருந்து துரத்துக்கிட்டே இருக்கேன் அவனை. அப்புறம் பிரேமம் பண்ணான். பிரேமம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி டிடினு வந்து டிடினு ஒரு காணாமல் போயிடுவான். ஒரு 6-7 months ஃபோன் எடுக்க மாட்டான், காணாமல் போயிடுவான். எங்கடா போனேன்னா கேதார்நாத் போனேன், ரிஷிகேஷ் போனேன் அப்படின்வான். அவனை பிடிச்சி கொண்டு வந்து உட்கார வச்சு வாடா படம் பண்ணுறோம் அவ்வளோதான் கதை கேளுன்னு சொல்லிட்டு ராஜேஷ் வாசின். அண்ட் ராஜேஷ் எக்ஸலண்ட்டான ஜாப் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஆஃப் எல்லாம் அவரோட மியூசிக் எலிவேஷனில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது வந்து அந்த விஷுவல்ஸ்க்கும் இதுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். அண்ட் டிஓபி கோபி அமர்நாத். கோபி அமர்நாத் வந்து லாட் ஆஃப் ஒரு ஒரு நெக் ஆஃப் த மூமெண்ட் லாஸ்ட்டில் தான் வந்தார் ப்ராஜெக்டுக்குள்ளே. பட் ஹீ நெயில்ட் இட். அவரோட விஷுவல்ஸ் பார்க்கும்போதெல்லாம் அது வேறு லெவலில் இருக்குது. எங்களுக்கே வந்து ஒரு நிறைய பேர் எங்கள் டீம்லேயே வெளியே பார்த்தவங்க எல்லாமே வந்து ஒரு 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 ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் இருக்குது மேக்கிங்கில் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் முழுக்காரணம் கோபி அமர்நாத். அண்ட் ஸ்பெஷல்லி ஒருத்தர் பற்றி சொன்னவங்க அவர் ஆர்யா, த டார்லிங், ஏன்னா டார்லிங்ஸ் சொல்கிறேன். அவரை வந்து ஒன்றுமே இல்லை, இது போகலாம் இந்த ஸ்கிரிப்டில் வரும்போது அந்த 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 ஒரு 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 ஸ்பெஷலான ஒரு ஒரு ரோல் அது வந்து அது வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்டாக இருக்கும். அந்த ரோல் யார் போகலாம் யார் போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டான அதுக்கான ஒரு ஒரு இது வேணும் ஒரு இது பார்க்கும்போது சடனாக நானும் ரமணனும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆனால் ஆர்யா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார். உடனே ஒன்றுமே இல்லை, ஒரு மெசேஜ் பண்ணேன் என்னடா அப்படின்னாரு டார்லிங் இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைட்டாக அந்த லுக் அண்ட் ஃபீல்ஸ் சினாப்சிஸ் அனுப்பிச்சேன். ஏ பயங்கரமாக இருக்கடா அப்படின்னாரு. நான் வரேன் ஒரு 10 minutes மட்டும் ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கன்னு போது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போனோம், டெடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனோம். போனதுக்கு ஒன்றுமே சொல்ல, டே நீ சொல்லிட்டு அப்புறம் என்னடா நான் வந்துடுறேன் நான் பண்ணிடுறேன். நான் சச்ச ஸ்வீட் ஆர்ட், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. நீ கேட்டெல்லாம் நான் பண்ணுறேன்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்து. இன்னொன்று அவர் வந்து இன்னும் சரப்பட்ட ஹிட்டுக்கு அப்புறம் அவர் ஒரு அவரோட ஒரு மார்க்கெட் வேல்யூட்டும் இதாகட்டும் எந்த ரேஞ்சாக இருந்தாலும் டே அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் அவனுக்கு நிற்கிறேன், நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னான் ஆர்யா டார்லிங். ரியலி இந்த மாதிரி மனுஷங்க இருப்பாங்களான்னு ஒரு விஷயம். ஆனால் ஆர்யா வந்து ரியலி இஸ் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னொன்று ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆர்யாக்கு. நான் வந்து ஐ தேங்க் ஆர்யா, வெரி பிக் தேங்க்ஸ். அண்ட் ரக்ஷித் ஷெட்டி, அதே மாதிரி ரக்ஷித் ஷெட்டி நான் சார்லி பண்ணேன் அந்த டைமில் பேசினோம். ஓகே ரைட், கன்னடாவில் பண்ணும்போது ரக்ஷித் கேன் யூ டு இட் அப்படின்னு லைக் வி ஜஸ்ட் ஹேவ் த ரோல்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரக்ஷித். ரொம்ப இதாக இருக்குது எனக்கு, ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்காக. ரொம்ப ஒரு 3 years ஒரு செட்டு போட்டு செட்டு போய் திருப்பி கோவிட் திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணி எல்லா டேட் கொண்டு வரதுக்குள்ளே திருப்பி செகண்டு இதுன்ட்டாங்க, திருப்பி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு பயம். ஸோ எல்லாமே ஒரு இதாக இருந்தது. ஸோ பட் ஃபைனலி வி டிட் இட் அண்ட் வி வர் வெயிட்டிங் ஃபார் அ குட் டைம் அண்ட் குட் டே டு ரிலீஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பிப்ரவரி 10th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு பெரிய லெவலில் எங்களுக்கு ஆதரிப்பீங்கன்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.